தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியை அவங்களுடைய கூட்டணியில் இருந்து பிரிப்பதற்கான ஒரு அசைன்மெண்ட்டை தற்போது பாஜக கையில் எடுத்திருக்காங்க. அதற்கான சரியான வழியில் அவங்க பயணித்து கொண்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தோல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் இந்து மதம் பற்றியும் இந்து மத பெண்கள் பற்றியும் பேசிய ஒரு கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. நாடு முழுவதும் அவருக்கு எதிராக கடுமையான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் இந்து மதத்தை காயப்படுத்துவது போல அவர் பேசியது ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு கோபம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த பிரச்சனை நடந்து நீண்ட நேரமாக ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் பாஜக திமுகவோட கூட்டணியில் இருந்து தொல் திருமாவளவன் அவர்களை வெளியேற்ற தற்போது கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. திமுக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்காங்க அப்படின்னா, அதற்கு ஒரு முக்கியமான பலம் அவங்களின் தலித்துகளின் வாக்குகள். தலித்தோட வாக்குகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுகவோட கூட்டணியில் இருப்பது தான் முக்கியமான காரணம். விடுதலை சிறுத்தை கட்சிகளை திமுகவோட கூட்டணியில் இருந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் தற்போது பாஜக இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன் வச்சு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருக்காங்க. எம்பி திருமாவளவன் அவர்கள் பெண்கள் குறித்து தவறாக பேசியதாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் அவர் மீது சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தாங்க. இதனைத் தொடர்ந்து அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலைமையில், திருமாவளவனை கண்டித்து பாஜக மகளிர் அணி சிதம்பரத்தில் நடத்தும் போராட்டத்திற்கு போலீசார் நேற்று அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்த நிலைமையில் போலீசாரின் தடையை மீறி சிதம்பரம் ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்க சென்ற நடிகை குஷ்புவை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க சென்ற குஷ்புவை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிதம்பரம் போறதுக்கு தடை இருக்கு, ஆனா அட்லீஸ்ட் கடலூர் வரைக்கும் விடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா முட்டுக்காடு தாண்டின உடனே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சோடனே எங்களை கைது செஞ்சுட்டு இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தோல் திருமாவளவன் அவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசின விஷயத்துக்காக தான் இந்த போராட்டம் நடத்துறோம். அவர் வந்து அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா எப்போ ஒரு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு கேவலமான ஒரு செயல ஒர்க் பண்ணும் போது எப்படி ஒரு வாய் திறந்து அண்ணனை கூப்பிட முடியும்னா எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து ஏதோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அம்பேத்கர் சட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் அம்பேத்கர் சட்டத்துக்கு ரீதியாக தான் இன்னைக்கு நம்ம நாட்டில வந்து எல்லா செயல்கள் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து எப்போ எழுதின விஷயம், அதை மாறி 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 கை மாறி சான்ஸ்கிரிட்ல இருந்து ஹிந்தி, ஹிந்தில இருந்து இங்கிலீஷ், ஏதோ மாறி மாறி வந்துட்டு இருக்கு. தேவையில்லாத விஷயம் இப்ப ஏன் நீங்க எழுக்கிறீங்க? எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வரும்போது நீங்க என்ன சாதிக்க போறீங்க? எலெக்ஷன்ல வந்து பாஜக வந்து இந்து பெண்களை வந்து எவ்வளவு இழிவாக பேசுறத நீங்க காமிக்க போறீங்களா? எங்க பேசிருக்கோம்? யாராவது வந்து பெண்களுக்கு எதிராக பேசிருக்காங்க? ஒவ்வொரு முறை நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், பெண்கள் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட போறது இல்லை. நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணலாம், நாளைக்கு போராட்டம் மறுபடியும் ஏற்றுவோம், மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுங்க, மறுபடியும் நாங்க போராடுவோம். நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நிறுத்தாது. இது பாஜக சார்பாக ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு மகளுக்காக நாங்க நடத்திய போலீசார் கை செஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில் தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை பெண்களுக்காக போராடுவோம் என நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் எனது கைதால் மகிழ வேண்டாம், எங்களின் பலத்தை கண்டுதான் நாங்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கோம், நாங்கள் எதற்காகவும் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு உறுதியாக அவங்க வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. குஷ்பு அவருடைய இந்த வீடியோ தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.